இது 1988 மகாராஷ்டிராவில ஹிவரி பஜாருங்கிற கிராமம். அந்த ஊர்ல சரியா மழையே பெய்யாததுனால தண்ணி இல்லாம அந்த பூமியே காஞ்சி போய் கிடக்குது. இதனால அந்த ஊர் மக்கள் சில பேர் அந்த கிராமத்தை விட்டே போறாங்க. கடவுளே, இந்த முறையாவது நல்ல மழை பெய்யணும்பா. கையில செலவுக்கு காசு இல்லாம என் குடும்பமே ரொம்ப கஷ்டத்துல இருக்குப்பா. இந்த முறை மட்டும் நான் விவசாயம் சரியா பண்ணலன்னா நானும் இந்த ஊரை விட்டு போய் பட்டணத்துல ஏதாவது கூலி வேலை பார்க்க வேண்டியதுதான். பணம் நிறைய வச்சிருக்கிய ரங்கையா, எந்த நம்பிக்கையில இந்த நிலத்தை உழுதுட்டு இருக்க? மழை வரும்னு தானே? நானும் இப்படிதான் மழை வரும்னு 20 நாளா எதிர்பார்த்து இனி வேலைக்காக தான் இந்த ஊரை விட்டா பட்டணத்துக்கு போறோம். என்னடா பண்றது, விவசாயி விவசாயம் பண்றதுக்கு மழையை எதிர்பார்க்காம வேற என்னத்தை எதிர்பார்க்கறது சொல்லு. அது கொஞ்சமா பெஞ்சாலும் சரி, இல்ல பெருசா பெஞ்சாலும் சரி, நம்ம ஊர்ல மழையே இல்லாம எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. இந்த தடவையாவது மழை வருமான ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அப்படியே மழை வந்தாலும் விவசாயத்துக்கு அங்க பத்த போகுது. விவசாயம் பண்ற அளவுக்கு மழை வந்துச்சுன்னா நாங்க ஏன் சொந்த ஊரை விட்டுட்டு பட்டணத்துக்கு போக போறோம்? அப்படின்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே இங்க இருக்க முடியாம எங்களை மாதிரி பட்டணத்துக்கு வரப்போற பாரு. சரி, நான் கிளம்புறேன். ஆண்டவா, எங்க ஊருக்கு ஏன்பா இப்படி ஒரு நிலைமை? தயவு செஞ்சு இந்த முறையாவது நல்ல மழை பெய்யற மாதிரி செய்ய கடவுளே. அப்படி ஊர்ல மழை பெய்யாததுனால நிறைய பேரு அந்த ஊரை விட்டே போறாங்க. இப்படி இருக்கையில பசுக்களையும் தான் மனைவி குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஆள் அந்த ஊரை விட்டே போய்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா, இன்னைக்கே நான் வேலையில சேரதா சொல்லிருக்கேன். அங்க நாம தங்குறதுக்கு இடமும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்மளோட சேர்த்து இந்த பசுமாடுகளை கூட்டிட்டு போறோம். அதுங்களுக்கும் அங்க சாப்பிட உணவு கிடைக்கல? அங்க எல்லாம் கிடைக்கும். இங்க நமக்கே சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கல, அப்புறம் மாட்டுக்கு மட்டும் என்ன கிடைக்க போகுது? அதான், மாட்டையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போறேன். அங்க நமக்கு எந்த குறையும் இருக்காது. அங்க முதலாளி சீக்கிரம் ஒரு பெரிய மண்டபம் கட்ட போறாராம். அங்க காவல் காக்கறதுதான் என் வேலை. வேலையும் எனக்கு கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்துல இதுங்களுக்கு புல் எடுத்துட்டு வருவீங்கல்ல, அப்பதான் பால் நல்லா வரும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பாலை ஊத்தி அதுல ஒரு 4 காசு பாக்கலாங்க. அதுக்காக தானே நாம இந்த ஊரை விட்டே போறோம். அங்க நாம கை நிறைய சம்பாதிக்கலாம். நம்ம குழந்தைங்களையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கலாம். இத்தனை நாள்ல இப்பதாங்க உங்களுக்கு புத்தி வந்திருக்கு. நான் எத்தனை தடவை இதே விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருப்பேன். நீங்க தான் கேட்காம அந்த சாராயம் காய்ச்சறவங்க கிட்ட வேலைக்கு போனீங்க. அவன் உங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலா சாராயத்தை ஊத்தி அனுப்பிடுவான். சரி, பேச்ச நிறுத்து. எதிரில வர்றது யாரு? நம்ம போப்போட்ராவ் மாதிரியே இல்ல? ஹே பாப்பாட்ராவ் தம்பி, எப்படி இருக்க? படிப்புலாம் முடிஞ்சதா? ஆ, முடிஞ்சிருச்சுண்ணா. எங்கண்ண குடும்பத்தோட பெட்டியும் கையுமா கிளம்பிட்டீங்க? குடும்பத்தோட மட்டும் இல்ல, எங்க கிட்ட இருக்கிற பசுக்களையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே நாங்க போறோம். என்னது, ஊரை விட்டே போறீங்களா? உங்க வீட்டுலதான் மாடுங்க நிறைய இருக்குல்ல, ஊரு முழுக்க நீங்க தானே பால் ஊத்துறீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம்னு சொல்றீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பால் ஊத்துறது யாரு? அட என்ன தம்பி நீயே, எங்களுக்கு இப்ப குளிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாது. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பால் எங்க ஊத்துறது? எங்க பசுவுக்கு தண்ணியோ ஆகாரமோ எங்க இருந்து குடுக்கறது சொல்லு? இதோ இப்ப இந்த 2 பசுமாடுதான் இருக்கு. இதுங்களையாவது தக்க வச்சுக்கணும்னு தான் இந்த ஊரை விட்டே போறோம். பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரும் இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. அச்சிச்சோ, பிரச்சனைகள் வந்தா அதை சமாளிச்சு இருக்கணும்னே, இப்படி ஊரை விட்டே போனா எப்படின்ன? என்ன சொல்ற போப்பட்டு, பட்டணத்துல இருக்கிற உனக்கெல்லாம் எங்க கஷ்டம் எங்க தெரிய போகுது? இப்பதானே ஊருக்குள்ள போற, போய் பாரு, உனக்கே எல்லாம் தெரியும். சரி, நாங்க கிளம்புறோம். ஆமா, லட்சுமண அண்ணன் சொன்ன மாதிரியே வயல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. அதுக்கப்புறம் போப்பட்ராவ் வீட்டுக்கு போய் சேர்றாரு. ஏண்டா, இந்த வருஷத்தோட படிப்புலாம் முடியுது இல்ல? இல்ல என்ன படிக்க வேண்டியது இருக்கா? டிகிரி பிஜின்னு இப்படியே படிச்சுக்கிட்டே இருக்க, ஏதாவது ஒரு நல்ல வேலையா பார்த்து எப்ப நீ சேர போற? இந்த வருஷத்தோட என் படிப்பு முடியுதுப்பா. பட்டணத்துல நல்ல வேலையா பார்த்து சேர வேண்டியதுதான் பாக்கி. அது சரிப்பா, நம்ம ஊருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்குது? நிறைய பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்களாம். ஊரை விட்டு போகாம என்னடா பண்ணுவாங்க? மனுஷங்க குடிக்கிறது கூட இங்க தண்ணி இல்ல. விவசாயம் பண்றதுக்கு தண்ணி எங்கிருந்து வரும்? வேற என்ன பண்ணுவாங்க? உழப்ப தேடி எல்லாரும் பட்டணத்துக்கு போறாங்க. ஐயோ, இப்படியே போச்சுன்னா சீக்கிரமா ஊரே காலி ஆயிடுமே. போப்பட்ராவ், ஏ போப்பட்ராவ், வீட்டுலதான் இருக்கியா? அது நம்ம ராமோட குரல் மாதிரியே இருக்கே, நான் வந்தது தெரிஞ்சு வந்திருக்கான். சரிப்பா, நான் அவனோட கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். என்னடா ராமு, எப்படி இருக்க? ஊர்ல என்ன விசேஷம்?
ஊர்ல என்ன விசேஷம் இருக்கு? நம்ம நண்பர்கள்லாம் முக்காவாசி பேர் அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. பாவம், அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஊரோட நிலைமை அப்படி இருக்கு. நம்ம ஊர் கதையை விடு, படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்க? ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துருவேண்டா. என்னடா அது, நம்ம ஊரே இப்படி இருக்கு. விவசாயம் பண்றவங்கள ஒருத்தர கூட பார்க்க முடியல. பூமி மொத்தமும் வெடிச்சு காஞ்சு போய் கிடக்கு. ஊர்ல சுத்தமா தண்ணி இல்ல, மழையும் சுத்தமா பெய்யறது இல்ல. இருக்கிற கிணறெல்லாம் காஞ்சு போச்சு. தண்ணிக்காக போர் போட்டா 120 அடி ஆழமா தோண்டினாலும் சுத்தமா தண்ணியே வரல. இதனால சுத்தமா விவசாயமும் இல்லாம போச்சு. ஆனா அந்த சாராய கடை மட்டும் நிரம்பி வழியுது. ஊர்ல சாராயம் காய்ச்சறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் நம்ம ஊர்ல இருந்து தான் சாராயம் காய்ச்சி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல சாராயம் காய்ச்சறாங்களா? இப்படி சாராயம் காய்ச்சி இங்க வைக்கிறதுனால வேலைக்காக நம்ம ஊர்ல இருந்து வெளியே போய் வேலை பார்த்துட்டு வர்றவங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை சாராயம் குடிச்சு அழிச்சிடுறாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் இப்படி ஆனதுக்கு காரணம் சாராயம் தான். ஊர்ல சுத்தமா தண்ணி இல்ல. இதே தண்ணி நல்லா இருந்ததுன்னா இவங்க எல்லாரும் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அந்த தண்ணி தான் இங்க சுத்தமா இல்லையடா. தண்ணிய நம்ம எங்கிருந்து கொண்டு வரத சொல்லு. நம்ம முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்லடா. தண்ணி 100 அடிக்கு தோண்டியும் வரவே இல்லனா பூமி கடியில மொத்தமும் காஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நாம தான் சரி பண்ணணும். மலையால கிடைக்கிற தண்ணி எல்லாமே வீணா போகுது. அந்த தண்ணிய நம்ம பத்திரமா சேமிச்சு வச்சோம்னா நமக்கு தண்ணி பஞ்சமே வராது. இது எப்படி சாத்தியம் சொல்லு? மழை தண்ணியை நிறுத்தி வைக்கிறதுனா அதெல்லாம் முடியற காரியமா? ஏன் முடியாது? தண்ணி போய் சேர்ற இடத்துல ஒரு அணை கட்டணும். ஊர்ல அங்கங்க ஒரு ஏரி உருவாக்கணும். மலையால கிடைக்கிற தண்ணியை கொஞ்சம் கூட வீணடிக்காம நம்ம ஊர்லயே சேமிச்சு வச்சோம்னா அதை வச்சு எல்லாரும் நல்லா விவசாயம் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நாம செய்யணும்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படும்லடா. ஆமா, நகராட்சியிலிருந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் கிராம வளர்ச்சிக்கு பணம் கொடுக்கறாங்க. அதை நாம வாங்கி சரியான வகையில செலவு செஞ்சோம்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாமளே சரி பண்ணிடலாம். ஏண்டா ஊரை பத்தி இவ்வளவு அக்கறையா சொல்றிய? இப்ப நம்ம ஊர்ல வரப்போற பஞ்சாயத்து தேர்தல்ல நீயே ஊர் தலைவர் ஆயிட்டன்னா நீ நினைக்கிற எல்லாத்தையும் செஞ்சிடலாம்ல. உன்ன மாதிரி படிச்சவங்களோட அறிவு தான் நம்ம கிராமத்துக்கு ரொம்ப முக்கியம். பண்ணலாம். ஆனா நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது. சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல வேலையில சேரணுங்கிறது தான் என்னோட லட்சியம். ஆனா நம்ம ஊர் நிலைமைய பாக்குறப்போ, இங்க பாரு போப்பட்ராவ், நீ கண்டிப்பா வரப்போற நம்ம ஊர் பஞ்சாயத்து தேர்தல்ல நிக்கிற. ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தத வீட்டுக்கு வந்ததும் தான் அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு. ஏண்டா இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டி போட போறியா? எனக்கு உன்னோட இந்த முடிவு சுத்தமா பிடிக்கல. பால் ஊத்திட்டு இருந்த லட்சுமணன் அண்ணன், பூ வித்துட்டு இருந்த மணி அண்ணன், கீரை காய் வித்துட்டு இருந்தவங்க, நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டே போய்கிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க குடிக்க அடிமையாயி தான் ஆரோக்கியத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நீங்க இருந்து என்ன பண்ண போற சொல்லு? நீ கிரிக்கெட் நல்லா விளையாடுவ, நீ இது வரைக்கும் ஆடி ஜெயிச்ச பரிசுக்கு வாங்கின சர்டிபிகேட்டுக்கு உனக்கு நல்ல பெரிய கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல வேலையில சேருவன்னு பார்த்தா இப்ப என்னமா இப்படி சொல்றியாடா? இங்க பாருங்கப்பா, நான் இந்த தடவை நடக்க போற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஊர் தலைவருக்கு போட்டியிட போறேன். உன் விருப்பம், என்னமோ பண்ணு. அப்படி அவங்க அப்பா அம்மா அவரோட இந்த முடிவை எதிர்த்தாலும் போப்பட்ராவ் மட்டும் கிராமத்திலேயே இருந்து தான் கிராமத்தோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கணும்னு தீர்மானிக்கிறாரு. இத பாரு பாப்பட்ராவ், நம்ம கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை இந்த முறை கிராம தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு மனதா முடிவெடுத்திருக்கோம். இந்த முறை எங்க ஊர் தலைவர் நீதான். அப்படி அந்த ஊர் மக்களோட ஏகோபித்த முடிவுனால போப்பட்ராவ் அந்த கிராமத்தோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவரு கிராம தலைவர் ஆனதுக்கு அப்புறம் கிராம மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல வரவழைச்சு, இத பாருங்க ஊர் மக்களே, நம்ம கிராமத்துல முக்கிய பிரச்சனையா இருக்கிறது தண்ணி. மழை சரியா பெய்யறது இல்ல. அப்படியே வர்ற மழை தண்ணியும் மொத்தமா பக்கத்து கிராமத்துக்கு போகுது. இதனால பக்கத்து கிராமத்தை விட நம்ம கிராமத்துக்கு தான் தண்ணி பஞ்சம் அதிகம். ஆமாங்க ஐயா, நம்ம கிராமத்துல மொத்தமா 9 கிணறு இருக்குதுங்க. ஆனா இந்த வெயில் காலம் வந்த உடனே மொத்த கிணறு தண்ணியும் வத்தி போகுது. இந்த மழை தண்ணி மட்டும் நம்ம ஊர்ல வீணாகாம இருந்தா நம்ம கிராம மக்கள் எல்லாம் ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்கய்யா. அப்படின்னா நம்மளோட முதல் வேலை தண்ணிய சேமிக்கணும். பெய்யற மழை தண்ணில ஒரு துளி கூட எங்கேயும் வீணாகாம நம்ம கிராமத்திலேயே அதை சேமிச்சு வைக்கணும். என்ன பண்ணா இந்த தண்ணியெல்லாம் நம்ம கிராமத்துல தக்க வைக்கலான்னு நம்ம கிராம மக்கள் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம கிராம பள்ளமா இருக்கிறதுனால பெய்யற மழை தண்ணி எல்லாமே பக்கத்து ஊருக்கு போயிடுதுங்கய்யா. அதனால நம்ம கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா வேலை செஞ்சா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரலாம். அதாவது முதல்ல நாம அடுத்து மழைக்காலத்துல வர்ற மழை தண்ணிய நாம தக்க வச்சுக்கணும்னா
தண்ணி போற நாலா பக்கமும் தண்ணி வீணாகாம தடுத்தாகணும். இல்லனா பள்ளமா இருக்கிறதுனால தண்ணி மொத்தமும் பக்கத்து கிராமத்துக்கே போயிடுது. இங்க பாருங்க, நம்ம ஊர் தலைவர் என்ன சொல்ல வர்றாருனா, நாம எல்லாரும் கடின உழைப்பு உழைச்சு முதல்ல தண்ணீரை சேமிக்கிற ஏற்பாட செய்யணும். நம்ம கிராமம் செழிப்பா நல்ல முறையில இருக்கணும்னா நாம எல்லாரும் ஒத்துமையா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நாங்க அதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கோம் கிராம தலைவரே. நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம விவசாய நிலம் எல்லாம் விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. திரும்பவும் விவசாயத்தை நம்ம நல்லபடியா பண்ணணும்னா நீங்க அவசியம் உங்க உடல் உழைப்ப கொடுக்கணும். இங்க பாருங்க, நாளையிலிருந்தே நம்ம தண்ணியை சேமிக்கிற வேலையை ஆரம்பிக்கணும். அதனால நம்ம கடினமும் உழைச்சு அந்த ஏற்பாடுகளை செஞ்சு முடிச்சோம்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நமக்கு தேவையான உதவிகளை கேட்டு அதை வாங்குறதுக்கு நமக்கு சுலபமா இருக்கும். நாம நாளைக்கே அந்த வேலைகளை தொடங்கலாம். அப்படி கிராம தலைவரோட முடிவுப்படி கிராமத்து மக்கள் எல்லாரோட பங்களிப்பால மழைநீர் வீணாகாத வகையில 3 அடுக்குகளா தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல அங்கங்க சில ஏரிகளையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மழை வந்து அந்த தண்ணி எல்லாம் சேர ஆரம்பிக்குது. நம்ம கிராம மக்கள் எல்லாரோட கடின உழைப்பால மழை தண்ணிய வீணாகாம தடுத்து ஏரியிலையும் குட்டையிலையும் சேமிச்சு வச்சோம். ஆனாலும் நமக்கு குறைஞ்சளவு மழை பெய்யறதுனால கிடைச்ச தண்ணீரை நம்ம ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். நமக்கு முதல் முன்னுரிமை குடிநீர், அப்புறம் சாகுபடி நீர். அப்படின்னா இந்த வருஷம் விவசாயம் பண்றதுக்கு கண்டிப்பா தண்ணி இருக்குங்கிறீங்களா? போதுமான தண்ணீர் இருக்கு. ஆனா அதிக தண்ணீர் செலவாகிற பயிர்களை நம்ம கிராமத்துல பயிர் செய்ய தடை விதிக்கிறேன். தண்ணி குறைவா தேவைப்படுற பயிர்களுக்கு மட்டுமே தண்ணி கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், சுத்தமான குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தணும். அப்போ இதெல்லாம் கட்டுறதுக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நிலங்கள் நம்ம கிராமத்துக்கு தேவைப்படுது. அதுவும் நம்ம ஊர் மத்தியில தான் அதை ஏற்பாடு செய்ய போறோம். உங்கள யாரு உங்க பூமிய பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் கொடுக்க போறீங்க? அப்படி பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுக்கறதுக்காக கிராம மக்கள் 4 பேரும் முன் வராங்க. இங்க பாருங்க, உங்க 4 பேருக்கும் அரசாங்கம் கொடுத்த திட்டப்படி உங்களுக்கு வீடு கட்ட ஒவ்வொருத்தருக்கும் 12,000 ரூபாய் தரும். அதை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போறோம். அந்த பணத்தை வச்சுதான் நீங்க உங்க வீட்டை நீங்க கட்டிக்கணும். வேற எதுக்காகவும் அதை செலவு பண்ணக்கூடாது. அப்படி கிராம தலைவர் அரசாங்கத்தோட திட்டங்கள் தன்னோட கிராமத்துக்கு சரியா வர மாதிரி செய்யறாரு. கொஞ்ச நாட்கள்லேயே கிராமத்துல விவசாயம் ஆரம்பமாகுது. ஆனா அந்த கிராமத்துல சாராய குடி பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம கிராம மக்கள் எல்லாருக்கும் முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இந்த சாராயம் குடிக்கிறதால நம்ம ஆரோக்கியம் கெட்டு போறது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல பாதிய சாராயம் குடிக்கிறதுக்கே செலவு பண்றீங்க. அதனால நம்ம ஊர்ல இருந்து இந்த சாராயத்தை ஒழிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். இதுல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஆமா, இந்த சாராயம் நம்ம ஊர் மக்களே நாசம் பண்ணுது. நம்ம கிராமத்துல இந்த சாராயத்தை ஒழிக்கிறதுனால சண்டை சச்சரவு ஒழியறது மட்டும் இல்லாம நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. இதனால நமக்கு அனாவசியமா ஆகிற செலவும் மிச்சமாகும். ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றீங்க? கிராம மக்கள் எல்லாரும் சாராய கடையை தடை செய்ய சம்மதிக்கிறாங்க. நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் கழிப்பறை கண்டிப்பா இருக்கணும். அதாவது பொது இடங்கள்ல மலம் கழிக்கிறத நாம தடை செய்யறோம். அதனால நம்ம கிராமம் சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்லாம கிராமத்தை கொசு தொல்லையில இருந்து காப்பாத்தவும் முடியும். பஞ்சாயத்து அனுமதி இல்லாம மரம் வெட்டுறத நான் தடை செய்யறேன். இப்படி நாம தடை செய்யறது எதுக்காகனா நம்ம கிராமத்தோட நல்ல வளர்ச்சிக்காக தான்னு எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம வருங்கால சந்ததியினரோட நல்லதுக்காக தான் நாம இந்த முடிவையே எடுத்திருக்கோம். இது மாதிரி போப்பர்ட் தனியா எந்த முடிவு எடுக்காம கிராம மக்கள் எல்லாரையும் ஒன்னா கூட வச்சு அவரோட முடிவை தெரிவிக்கிறாரு. எல்லாரும் அவரோட முடிவை ஏத்துக்கிட்டதுனால கொஞ்ச காலத்திலேயே அந்த கிராமம் நல்லா வளர்ச்சி அடையுது. இப்படி இருக்கும் போது அண்ணே, என்னண்ணே குடும்பத்தோட சேர்ந்து பசுவை ஓட்டிக்கிட்டு திரும்ப ஊருக்கே வந்துட்டீங்க? அங்க கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? அது இன்னும் முடியலடா ராமு. நம்ம ஊர்ல பயிர் இப்ப நல்லா விளையுதாமே, மாட்டுக்கு தீவனமும் இப்ப நல்லா கிடைக்குதாமே. எனக்கு 4 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுல பாதிய பசுக்களுக்கு மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இங்கே நிம்மதியா இருக்கலான்னு நம்ம கிராமத்துக்கே திரும்பி வந்துட்டேன். ஆமாண்ணே, சொந்த வீடு சொந்த நிலத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியூர்ல போய் கஷ்டப்படணும்? நம்ம போப்பட்ராவு ஊர் தலைவரானதுக்கு அப்புறம் நம்ம கிராமத்தோட நிலைமையே தலைகளா மாறிடுச்சு. நம்ம ஊரு தண்ணி பஞ்சு இல்லாம செழிப்பா இருக்கு. ஆமா, நம்ம கிராமத்தை பத்தி பக்கத்து கிராமத்துக்காரங்களாம் நல்லபடியா பேசிட்டு இருக்கிறதுனாலதான் நானே இங்க திரும்பி வந்திருக்கேன். இனி உன்ன மாதிரியே ஊரை விட்டு போனவங்க எல்லாரும் திரும்பி வர போறாங்க, நீ பாத்துக்கிட்டே. இதுக்கப்புறம் இந்த கிராமத்தை சேர்ந்த ராமசாமி பட்டணத்துல கூலி வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவரோட அப்பா அவரை சந்திக்கிறதுக்காக அங்க வராரு. என்னப்பா,
நீங்களும் இங்க வந்துட்டீங்க. கிராமத்துல இருக்க முடியாம இங்க பட்டணத்துக்கே வந்துடலாம்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா? நான் அதுக்காக ஒண்ணும் வரலடா. நான் உன்னை நம்ம கிராமத்துக்கே கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்னங்கப்பா, அந்த வறண்ட கிராமத்துல என்ன இருக்கு? இங்க இருந்தாவது ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அங்க இருந்தா என்ன வேலை செய்யறது சொல்லுங்க. இப்ப நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் இல்லடா. இப்ப நம்ம கிராமத்தை பத்தி சுத்தி இருக்கிற மத்த கிராமத்துக்காரங்களாம் எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா? இத பாரு, நம்ம விவசாயம் பாக்குறதுக்கு தேவையான தண்ணி நம்ம கிராமத்திலேயே இருக்கு. நீ வந்தனா சந்தோஷமா நம்ம நிலத்திலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இங்க உனக்கு கிடைக்கிற கூலிக்கு மேலேயே அதிகமா நம்ம ஊர்லயே சம்பாதிக்கலாம்டா. நீங்க சொல்றத கேக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுப்பா. நம்ம ஹிவரி பஜாரை பத்தி தானே நீங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ராமசாமி தான் சொந்த கிராமத்துக்கு திரும்பி வந்து விவசாயம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. பாத்தியா பாப்பட்ராவ், நீ மட்டும் அன்னைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தனா இன்னைக்கு நம்ம கிராமம் இவ்வளவு செழிப்பா இருந்திருக்குமா? இந்த கிராமம் இன்னைக்கு இவ்வளவு செழிப்பா இருக்குன்னா அதுக்கு நீ எடுத்த முடிவு தான் காரணம். இந்த முடிவை நான் மட்டுமே எடுக்கல ராமு, நம்ம கிராம மக்கள் எல்லாருமே ஒத்துமையா இருந்ததுனாலதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. எந்த ஊர்ல எல்லாருமா சேர்ந்து ஒரே முடிவுல ஒத்துமையா நிக்கிறாங்களோ அந்த கிராமம் எப்பவும் செழிப்பாதான் இருக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, இது எல்லாமே உன்னாலதான் சாத்தியன்னு நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு கொசுவை காட்டினாலும் 100 ரூபா பரிசுன்னு அறிவிப்போம். ஊர்ல எல்லார் வீட்லயும் கழிப்பற வசதி ஏற்படுத்தி கொடுத்தது. போர் பம்ப் அடிச்சு தண்ணி வரலன்னா 200 ரூபா பரிசு தரேன்னு அறிவிப்பு விட்டதும், பள்ளிக்கூட ஆஸ்பத்திரி கட்டினது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இருக்கிற முஸ்லிம் சகோதரர்களுக்கும் மசூதி கட்டி கொடுத்தது, இதெல்லாம் சாத்தியமாயிருக்குமா? நாம குடிக்கிற குடித்தண்ணீர் பூமிக்கு அடியில வெறும் 1% மட்டும்தான் இருக்கு. அதனால நாம குடிக்கிற தண்ணிய ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். நிலத்தடி நீரை நாம நல்லபடியா வளர விட்டோம்னா எல்லா பிரச்சனைகளையும் அதனாலயே சரியா போயிடும். பாத்தியா, தண்ணிக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு. அதனால எல்லாரும் தண்ணிய வீணாக்காம இருந்தோம்னா நம்ம வருங்கால சந்ததியினருக்கும் நாம தண்ணிய சேமிச்சு கொடுக்க முடியும். ஆமா, நம்ம ஊருக்காரங்க சரியான முறையில தண்ணிய பயன்படுத்துறதுனாலதான் இந்தியாவிலேயே அதிக கோடீஸ்வரர்கள் கொண்ட கிராமமா நம்ம ஊர் பேர் எடுத்திருக்கு. சபாஸ்ரா போப்பட்ராவ். இது மகாராஷ்டிராவில அகமத் நகர் மாவட்டத்துல ஹிவ்ரி பஜார்ல நடந்த உண்மை கதை. போப்பட்ராவ் பாகுஜி பவாருங்கிற ஒரு படிச்சவரோட முயற்சியால நாட்டிலேயே பணக்கார கிராமமா அந்த கிராமம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இவரோட இந்த சேவைகளுக்காக இந்திய அரசு 2020 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்திச்சு. இது மட்டும் இல்லாம நீர் பாதுகாப்பு மேலாண்மையில முதல் தேசிய விருதை வாங்கினவரு இந்த போப்பட்ராவ். பாத்தீங்களா, தண்ணீர் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதுன்னு இந்த உண்மை கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.